இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம் அப்படி இந்துக்களுக்கு ஆதரவாக வணிக நிறுவனத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வர்த்தகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் மக்களை வணிகர்களை சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பில் அவர் கொடுக்கக்கூடிய துண்டு பிரசுரங்கள் வியாபாரிகள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போது அந்த நேரத்தில் அவங்க கடைகளில் துண்டு பிரசுரங்கள் கொடுக்கறத இஸ்லாமியர்கள் வந்து பிடுங்கிட்டு போகிறான். இந்து முன்னணி தொண்டர்கிட்ட இருந்து அந்த நோட்டீஸை கொடுக்க விடாமல் பிடுங்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் அவலங்கள் கோயம்புத்தூரில். அப்புறம் கோபால்ஜி கடைகடையாக போய் 5 ரூபா 2 ரூபா வாங்குறது எங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது. மார்க்கெட்டுக்குள்ளார இது இந்து கடை இது முஸ்லீம் கடைன்னு பிரித்து பிரித்து காட்டுறது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனால வியாபாரிகள்லாம் ஒருங்கிணைச்சி எங்கள் கடைக்கு வர சொல்லி கோபால்ஜி அவங்கள உட்கார வச்சு எல்லாருக்குமே அன்றைய காஃபியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பேசும்போது அன்றைக்கு இந்துக்கள் மத்தியில் வந்து இந்து சமுதாயத்துக்கு பொருளாதார ரீதியாக உதவி கொடுக்க முடியும்னு சொன்னால் 84 காலகட்டம் 85 அந்த காலகட்டத்திலெல்லாம் 2000ங்கிறது ரொம்ப பெரிய தொகை. அதை மக்கள் 1 ரூபா 2 ரூபாயாக கொடுத்து அதை கொடுக்கும்போது கோபால்ஜி அப்படி கையை நீட்டி வாங்குறார். அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய ஆளுமை அப்படி கேட்குறார். அவர்கிட்ட கேட்குறேன், ஏன் ஜி இந்த மாதிரி பெரிய அளவில் நம்ம யோசிக்கலாமேன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, விவேகானந்தர் ராக் மெமோரியல் என்று சொல்லக்கூடிய விவேகானந்தர் பாறையை ஏகநாத் ராணடே என்கின்ற ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கிறாரு. நாடு முழுக்க நினச்சிருந்தா டாடா பிர்லாக்கள் கோடிக்கணக்கில் கொடுத்துருப்பாங்கப்பா, ஆனால் 1 கோடி மக்களை இந்த செய்தி சந்திக்க வேண்டும் என்பதற்காக இல்லந்தோறும் 1 ரூபாய் வாங்கினா. அதனால் எழுப்பப்பட்டது தான் விவேகானந்தருடைய நினைவகம் அந்த மாளிகை. அதை யோசிச்சு பார்க்கணும். நம்ம இந்துக்கள்கிட்ட போகிறோம் எதுக்காக போகிறோம்? ஒன்று அவங்க காசு கொடுப்பாங்கிறதுக்காகல்ல, நம்முடைய கருத்து அவனுடைய மனதில் ஏதாவது ஒரு ஈரத்தில் பட வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம்னார். அன்னையிலிருந்து நாம் ஒரு முடிவு பண்ணோம், இந்து முன்னணி நிகழ்ச்சி எங்கே நடந்தாலும் கோபால்ஜி கொடுத்த தாரக மந்திரம். நமக்கு வெளிநாட்டு சக்திகள் பணம் தராது, உள்ளூர் அரசியல்வாதிகள் நமக்கு தரமாட்டான், உண்மையாக உழைக்கக்கூடிய நம்பகமான உழைப்பின் வேர்வையில் கிடைக்கக்கூடிய 1 ரூபா 2 ரூபா வாங்கக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம். பல பொதுக்கூட்டத்தினுடைய நிதி கொடுக்கறதுக்கு ஒளிபெருக்கிக்காரனுக்கு அதுதான் பணம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் கோயம்புத்தூரில் இருந்துச்சு. சி என் பரமசிவம் அவங்க, சி என் பழனிசாமி அண்ணன் அவங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் நாம் ஒரு கமிட்டி மார்க்கெட் கமிட்டின்னு போடுறோம். இந்த மார்க்கெட் கமிட்டி போட்டதுக்கப்புறம் கோணிமன் கோவில் தேர் திருவிழான்னு சொன்னால் அந்த பகுதியில் பிளாக் மாரியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அன்னதானம் சாப்பிடுவாங்க. எல்லாமே இருக்கும். கோவிலில் பார்த்தோன்னா 60,000 பேர் 70,000 பேர் வருவாங்க. அப்படி நாம் அந்த கோணிமன் கோயில் பிளாக் மாரியம்மன் கோவிலுடைய அன்னதானம் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது இந்து முன்னணிக்காரங்க பேஜை குத்திட்டு நானும் இந்து முன்னணின்னு சொல்லக்கூடிய பெருமையோடு வந்தாங்க நிறையா வியாபாரிகள். அது அவங்களுக்கு மனசில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை இஸ்லாமிய மதத்தில் ஏற்படுத்துது.
Thank you.